வனமோட வண்டி ஆட்டைய போட்டு வனம் பாத்தீங்களா, இங்க தூங்குறதே சம தூக்கம் பழுகுது. இங்க தான் தனியாமே வாழி முடிஞ்சது. எலி தொல்லை வேற தாங்க முடியல, ஆனா அவனும் கார் கடியில பூந்து உயரம் கட்டி விட்டுருது. அடே செவப்பு சொக்கா, அந்த ஸ்பேனர் எடு. டேய் எங்க ஸ்பேனர் எடுத்துன்னு வரணும், போனோம் ஆலையா காணும் என்னத்துக்கு. ஏ அதை எத்தனோடா கட்டணும்டா. இந்த எலி மட்டும் மாட்டட்டும், எலி சுப்பிச்சு சிஞ்சானு கொடுத்துட்றேன், நானும் சாப்பிட மாட்டேன். ஏய் சிஞ்சானே சீக்கிரமா வாடா, இந்த ஸ்பேனர் எடுத்துன்னு வரதுக்கு இம்மா நேரம் வாடா. எங்கடா இருக்கிற போடா மூச்சு முட்டுதுரா, போடா டக்குனு போய் எடுத்துட்டு வாடா. அச்சச்சோ மூச்சு புடிச்சா, இரு இரு மாம்சே உனக்கு நான் உதவுறேன். உன் மூச்சு புடிச்சா காப்பாத்துறேன் காப்பாத்துறேன், இரு கொஞ்சம் அசையாம அப்படியே இரு. இன்னும் இந்த கணம் கணக்குறா மாம்சே, உன் காலை புடிச்சு ஈகுறா, வா 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 வா, உன் காலை புடிச்சு தர 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 ஈத்துற வர. நான் வெளியே வர மாட்டேன், வா. இந்த தண்டில தான் எப்படி இழுக்கிறது உன் காலை சொல்றேன், வா 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 வா, இழுக்குற பாரு. ஏ வா மாம்சே உன் உறா. டேய் உறா டேய், பேண்ட் கலர்றா பேண்ட் புடிச்சு இழுக்காதடா, உறா. ஏடா பேண்ட் கலர்றா உறா. ஏண்டா செய்யறது செஞ்சு போட்டு காரையடா, இறங்கடா கீழ இறங்கடா கீழ. இன்னத்துக்கு கூப்பிட்டா என்ன வேலை பார்த்து விட்டுருக்க நீ? இந்த வாரா இனி இந்த மாதிரி பண்ண கையால முடிச்சு கழுத்துல மாட்டோம்டா, அப்பாடவா. நீ முதல்ல அங்க பாரு, இவரா பார்த்தா ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கு, ஸ்பைடர்மேன் Dress போட்டு வராரு, யார் இவரே? வாங்க 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 ஸ்பைடர்மேன், எப்போ வந்தீங்க நீங்க? வந்ததே இப்ப தான் பாக்குறேன். சரி காபி தண்ணியாச்சும் குடிக்கிறீங்களா? ஏடா தம்பி அந்த ஜலத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டாலே போல. ஃப்ரங்க்ளின், எனக்கு ஒரு சந்தேகம், இவரு ஸ்பைடர்மேன் பாக்குறேன், ஸ்பைடர்மேன் வெளியதெல்லாம் சட்டி போட்டு இருப்பாரு, ஊர்னா உள்ள போட்டுக்கறாரு. ஆ டவுசர் தான் மறந்தாப்ல வெளிய போறீங்க. ஃப்ரங்க்ளின் யார் இந்த பையன், ரொம்ப பேசுறான், கட்டி மரத்துல தொங்க விட்டுருவேன். இவனா? இவனை விட்டு தள்ளுங்க. சரி என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்க? அது ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். வெனம் தெரியும்ல, வெனம்கோ எனக்கு ஒரு சின்ன வாக்கியா தகுறாரு, அதனாலதான் வெனமோட வண்டி ஆட்டைய போட்டு அவனுக்கு கொஞ்சம் டிமி கொடுக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அவனுக்கு உன்ன தெரியாது, எனக்கு உன்ன தெரியும், நீ பண்ணாதான் சந்தேகம் வராம இருக்கும். யார் எடுத்தாங்கன்னு தெரியவே கூடாது. நீ என்ன பண்ற, நான் சொல்ற இடத்துல ஒரு பைக் இருக்கு, அது வெனமோடது, அந்த கண்டெய்னர்ல அந்த பைக்கை நீ தான் எடுக்கணும். நான் போனா லேட் ஆகும், நீங்களே போய் எடுத்துக்கலாம்ல. புஸ்க் 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 புஸ்க்னு வலைய விட்டா சரி சரி போக போறீங்க, என்ன எதுக்கு சொல்றீங்க எனக்கு புரியலையே. நானே போய் எடுக்கலான்னு நீ சொல்லலாம், நான் போனா அந்த இடத்துல நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சிடும், அதனால தான் நான் உன்ன போய் சொல்றேன். அந்த பைக்கை மட்டும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. நீங்க ஏதோ சொல்றீங்க, சரி பைக்கு தானே, உங்களுக்காண்டி பண்றேன் பண்றேன். இன்னைக்கு நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு சின்சான், போவோமா? வாங்கடா, நான் வர வரைக்கும் நீங்க இங்க இருங்க, வண்டி எடுத்துட்டு வந்து மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா போன் பண்ணுவோம் ஸ்பைடர்மேன், மறக்காம போன் எடுத்துருங்க. நீங்க போன் எடுக்கலாம் சம்பவம் ஆயிடும். வாடா வாடா சின்சானே, நீ வரையா என்ன? ஐய் நான் வராம எப்படி, நான் வருவோம்ல. எடு 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 வண்டி எடு மாம்சி, புஸ்கி எப்படி டக்குனு வந்தனா? பாரா எப்படிடா டப்புனு அங்க இருந்து இவ்வளவு ஸ்பீட்ல வந்தா, சர்ன்னு வந்தாங்க எப்படியோ. மாமா உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா? இல்ல இல்ல ஏதோ பதில் சொல்ற மாதிரிலாம் இல்ல, வாய பொத்து. இல்ல மாம்சி ஒரு முக்கியமான விஷயமா தான், என்ன புஸ்கின் இப்படி அசிங்கப்படுத்துற? இல்லங்க தெல்ல பேசுவான், எது பேசுனாதனா? சரி என்ன கேக்க போறா கேளு. அது ஒண்ணுமில்ல மாம்சி, அவரு ஸ்பைடர்மேன் உன்னாண்ட கேக்குறானா, ஏதாச்சும் ஒரு உள் குத்தி இல்லாமையா கேப்பாரு. அது ஒண்ணுமில்லடா, நான் தான் இங்க இருக்கிறதுல திறமைக்காரன் அவருக்கு தெரியும், அதான் நம்ம கிட்ட வந்திருக்காரு. பொய் 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 இல்லடா, இல்லனா ஏன் நம்ம கிட்ட வர போறாரு? வேற எதுக்கு உன்னை எதிலச்சு மாட்டி விடுறதுக்கு தான் இதுனா கேள்வி? சுத்த முட்டா பயலா இருக்கே நீ, மண்டையில மூளைதான் இல்ல இருக்குதா, இல்ல கல்லுமல்ல கிளிமணு வச்சிருக்கங்களா, என்ன ஆகாதேன்னு தெரியல மாம்சி. உன் மண்டையில உன் மண்டைய கொஞ்சம் காட்டு, அப்படியே பிரிச்சு பாப்போம். நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு கவலையே இல்ல. சரி 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 சரி, நீ தாழ்மக்காரர் தான், மனசு வருத்தப்படுமே சொல்ல, சரி விடு. நீ தாழ்மக்காரர் தான், என்ன சொல்லிட்டு இவன்
டேய், இதுக்கப்புறம் வாயை திறந்தா வாயில குச்சி விட்டாட்டுருவேன், கம்முடுவா. தோ இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட கேப்பான். அண்ணே அடிங்க, அண்ணே எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது, அந்த கண்டெய்னர் கொஞ்சம் காட்ட முடியுமா? அந்த கண்டெய்னர் வந்து ஒரு வண்டி உள்ள கண்டெய்னர் அண்ணே, அது உள்ள வண்டி இருக்கான். யாரு கிதர் ஓகே இவனுங்களுமா விளங்கிடும்டா, விளங்கிடும், நல்லா வேலை பாருங்க, போங்கடா கஞ்சா குடிக்கி. இவங்களும் அப்படிதாங்கிறானுங்க. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம போயிட்டு அந்த டாக்குமெண்ட் ஏதோ சொல்கிறாங்களே அதை எடுத்துருந்தா தான் பண்ண முடியும் போலுங்கிறா சின்சானே. ஆனால் அது எங்கே போகணும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அடித்து டிங்குன்னு அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு டிங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் அதை அழுத்தாமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் அழுத்திட்டு பார்க்குறீங்க, அழுத்திட்டு பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்ருங்க, அழுத்தாமல் பார்க்குறவங்க அந்த பெல் அழுத்திடுங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. பயிற மணிக்கே ஃபோன் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். வேற ஃபோன் எடுக்கிறேன்னா பாரு, வீட்டில் விட்டு வந்தால் என்ன பண்ண. ஆ ஹலோ, ஏ ஸ்பைடர்மேனே ப்ரோ, என்ன ப்ரோ ஏதோ டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க. என்ன டாக்குமெண்ட்டுன்னு தெரியல, நீ வண்டி எடுத்துருவான் அமுச்சு விட்ட, போய் கேட்டால் டாக்குமெண்ட்டை கொடு. அவன் ஏதோ ஏதோ பேசுகிறான், தாஸ் பூஸ் தஞ்சாவூருன்றான், என்னதான் கதை, என்ன டாக்குமெண்ட்டு? அதாவது ஃப்ராங்க்லி என்னது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன். அது என்னன்னா அந்த டாக்குமெண்ட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையே. நிறுத்துங்க, இவன் பின்னாடி இந்த வள வளம் பேசினேங்கிறான், இவன் உங்க வண்டியில ஏத்தின்னு போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, போடுறாங்க. மாம்சி எதை இந்த கூட்டுன்னு போற, எங்க போறன்னு சொல்லிட்டு கூட்டுனு போ. நீ மாண்டு கூட்டுனு போய் என்னைய கூட சேர்ந்து மாட்டி விட்டா மோனா மண்டே ஓடுறோம். கூட துணைக்கு வேணும்னா ஒன்னே கூட்டு வருது, மாட்டினா ரெண்டு பேரும் மாட்டுவோம், வா போவோம். யாரோ ஒருத்தன் ஓடி வரானே, ஏய் அவனுக்கு ஏதோ பிரச்சனை பழகுதுரா, போலீஸ் துரத்தின் வருதா, திருட்டு பையனா இருப்பான். ஐய் ஐய் போடு, அவ்வளவுதான். எப்படி புடிச்சோம் பாத்தீங்களா, போலீஸ்கார் வாங்க 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 வாங்க, புடிங்க 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 அவனை. எஸ் சார், அவனை புடிங்க சார். இப்படி ஓட விட்டாரே, அது ஓடி தான் நின்ட்டா நின்ட்டா. ஏய் முட்டி போடுறா, முட்டி போடுறா கீழே. போலி சண்ணே, தோ வண்டி ஓட்டுறானே, இவனையும் ஒரு திருட்டு பையன் தான், இவனையும் புடிச்சின்னு போங்க. ஏய் வயமுன்னு சும்மாறா குட்டி, கம்முடுறா, நீ வேற என்ன சொல்லிட்ட, அட வழி விட்டுறேன், போங்க போங்க, நீங்க போங்க. இந்த திருடனை புடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி பா தம்பி. ஆமாம் சார், இப்படி ஒருத்தனை போட்டு மாட்டி விட்டுவன்ட்ட. வண்டியில ஏதாச்சும் தப்பி ஓடணும்னு பார்த்தா தலையிலே புல்லட் இறக்கிடுவேன். அப்படி ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. போலீஸ்கார் கிளம்பிட்டாரு, நம்மளும் போக வேண்டியதுதான். என்னடா சின்சானே, ஏய் கீழே வந்துட போறடா, கம்முனு வாடா. மாம்சே என்ன இறக்கி விடு, மாம்சே எனக்கு துச்சு வந்துச்சு, இறக்கி 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 கீழே இறக்கி. எனக்கு அட இப்படியாச்சுன்னு பாத்து முடியாது. இப்போ நீ எங்க தான் போற, எங்க போறன்னு ஒழுங்கா சொல்லு. எனக்கு நீ எங்க போறன்னு சொன்னாதான் இது அப்புறம், இல்லனா நான் வர மாட்டேன், குச்சிடுவேன் கீழே. உனக்கு காது கேக்குமா கேக்காதா, செவுடா நீ. அவ்வளோ நேரம் சொல்கிறாங்க டாக்குமெண்ட் எடுக்க போயினுக்குறோம்டா. ஐய் மாடு இருக்குது, ஒரு கவு இங்கே பாருங்க, ஒரு மாடு அது கையில் போய் கவு, அதாவது ஒரு ஒரு மாடு. நீ வயிற்று தான் போறியா, எதுக்கு மாட்டு பண்ண உடலாம் வண்டி விடுற, ஐயா உடைக்கிறான் வர மாடையா ஓடாத, ஐயா மாடெல்லாம் ஓட விடுறான், எதுக்கு மாம்சா எப்படி பண்ணி சுற்றின்னு வர. கம்முடுறா கம்முடுறா, அந்த வீடு தாண்டா, இங்கே தாண்டா இருக்கிறான், இங்கே தானா ஸ்பைடர்மேன் சொன்னார் இல்லையா, வேணும் வேணும் கிட்ட போய் அந்த டாக்கு.
டாக்குமெண்ட் எடுத்துனானே நீ இங்கே இருந்தோ வந்துடுறேன். இந்த டாக்குமெண்ட்டை எப்படி எடுக்கிறதுனால தெரில, வேணாம் முதல்ல இங்கே தான் இருக்கா பிள்ளையான்ட்டு கண்டுபிடிக்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அப்படியே குரட்டை வர சவுண்ட் கேட்குதே, யாரா தூங்காது? ஹெய் வேணாம் பார்த்தீங்களா இங்கே தூங்குறதா அண்ணே? வேணாம் அண்ணே என்னண்ணே சம தூக்கம் பழுகுது. இன்னுமா உங்க புள்ள தூங்குது? வேணாமா எனக்கு தெரியாம இப்ப அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். லைட்டா சத்தம் போட்டோம், நமக்கு சத்தம் இல்லாம நின்று போயிடும், நமக்கு மூச்சு நின்ற வேண்டியதுதான். பொறுமா போனோம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. வேணாமண்ணே அமைதி அமைதியோ அமைதி. வேணாமண்ணே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம அப்படியே அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதே எல்லாத்தையும் லவுட்டின்னு போயிட வேண்டியதுதான். இதுல எது டாக்டர்? ஐயோயோ இன்னும் இத்தனை பேப்பர் இருக்குது. ஐயோயோ இப்படி இருந்தா நான் எங்க இருந்து இதை எடுக்கிறது? இதுல எது அந்த டாக்குமெண்ட் வேற தெரியல. டாக்குமெண்ட் நான் எங்கிட்ட நாம அன்னைக்கு கிளம்பி வந்துட்டேனே. ஐயோ சாரு, நல்ல வேலை எந்திரிக்கல. எந்திரிச்சிருந்தா சோழி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லாக காலை வைக்கணும் டாடே. காலை கீழே ஏதாச்சும் மாற்றி கீத்தி வச்சோம் அவ்வளோதான். எங்கே தான் இருக்குன்னு தெரில. அங்கே சுற்றி சுற்றி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இப்போ இன்னத்துக்கு அந்த டேங்கில் இடிச்சுட்டு இருப்போங்க. நல்ல வேலை அண்ணன் நல்லா குரட்டை விட்டு நல்லா நீ தூங்கின. டாக்குமெண்ட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரில. எங்கே தான் நீ வச்சிருக்க? ஐய் மேலே ஏதோ ஒரு பேப்பர் இருக்குதே, இந்த பேப்பரை தான் இருக்கணும். ஏன்னா இங்கே தான் தனியாக. ஆமாம் உன்னை யாரா உள்ள விட்டா? உன்னை விட்டதே தப்பு. இதில் நீ திருட வர வந்திருக்கியா சோழி? முடிஞ்சது சோழி, முடிஞ்சு. ஒய் ஆர் வேணாம் என் இடத்துல வந்து என் கிட்டிருக்க பொருளை எடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை உயிரோட விட மாட்டேன். யார் சொல்லி வந்த சொல்லு. மாம்ச போட்டு யாரோ பீச்சு பீச்சு எடுக்கிறாங்க போலீங்க. ஐயா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், எதுவும் பண்ணுறதுண்ணே. ஒரு நிமிஷம் எது சொல்லு. யார் அமிச்சு வந்த? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அதையும் மீறி உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், கண்ணு துண்டமா வெட்டி கலைச்சு போட்டு. வரமாட்டேன் வரமாட்டேன், இனி இந்த பக்கமே வரமாட்டேனே. வரமாட்டேன் இல்ல, வரவே கூடாது. அம்மா உயிர் தப்புறதுலே பெருசுரா சாமி. ஐயோயா இனி இந்த பக்கம் போக கூடாது. வாழ சிச்சானு இடத்த காலி பண்ணி போவோம். என்ன அடி மாம்சே, அடி பலமா இப்படி பலப்படன்னு பதறி அடிச்சுன்னு ஓடி வரையே. என்ன பய காட்டி விட்டாங்களா பயத்தை? ஏய் குன்னார மூ உக்கானு வாடா கம்மனு மூ. கூட்டிட்டு அவன் இருக்க மாட்டான், நான் அதுக்குள்ள அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு. ஆனா உன்ன உங்களை மாதிரி ஆளுங்கதான் என்ன மாதிரி அப்பாவிய ஏமாத்தி இந்த மாதிரி அமுச்சு விட்டுறீங்க. வாடா சிஞ்சானு, அவர் வேற அஞ்சு நிமிஷம் கழிச்சு போக சொன்னாரு. நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். உன் கண்ணுக்கு ஏதாச்சும் அவர் இங்கிருந்து போற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க. வேணாம் போயிட்டானா சொல்றாடே, புரட்டி எடுக்கிறான்டா. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போவோம். ஒரு தோராயமா சொல்றதா? இப்ப நான் மட்டும் நான் நேரம் உள்ள போயிட போறேன். இருக்கிறாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். இல்ல நம்ம சொல்லி முடிஞ்சிரும். இன்னும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது மாம்சே. மாம்சே யாரோ நடந்து வராங்க, அங்க பாரு. இளையா பறந்து போயிட்டாங்க. பறந்து போறடா, நமக்கு வழி விட்டு போயிடுறாரு. மேடம் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம அவரோட இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். எப்படியோ வந்ததுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சது. ஏ சிஞ்சானே இந்த டாக்குமெண்ட்டே, இதை வச்சுக்கோ, வா கிளம்புவோம் இங்கிறது. ஓட வேண்டியதுதான் இந்த இடத்த விட்டு. திருப்பி ஆள் மட்டும் வந்தாரு. அந்த அடி நீ வாங்கினா காலிடே, வா ஓடிடலாம். வண்டியும் போனா போதும் நீ.
பேசுறியே, நீ மொத ஒழுங்கா வண்டி ஓட்டுறியா? நீயும் நல்லவன் கிடையாது, அவனும் நல்லவன் கிடையாது. நீயும் ஓட்ட தெரியாதவன், அவனும் ஓட்ட தெரியாதவன். ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. நான் இப்ப சொல்றேன், ரெண்டு பேரும் இவங்க வேற கண்டுபிடிக்கிறமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. முதல்ல போயிட்டு அதை கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டு ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்கணும். எங்கடா எவனையுமே காணும். ஓ, இதோ இருக்கீங்களா அண்ணே? அண்ணே உங்களை அண்ணே கேக்குதா? டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் அந்த ஏதோ டாக்குமெண்ட் கொடுத்தா அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களாமே, அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? டாக்குமெண்ட் ஏதோ கையில இருக்கு பாருங்க. டாக்குமெண்ட் என்ன தம்பி, இந்த நேரத்துல எத்தனை வந்திருக்கே? இந்த டாக்குமெண்ட் கப்பல் கிளம்ப போகுது. இந்த டாக்குமெண்ட் கப்பல் கிளம்பி போச்சுன்னா அப்புறம் உன்னால பிடிக்க முடியாது. அதோ கிளம்ப போதே, அந்த கப்பல் இருக்கு போய் செக் பண்ணி பாரு தம்பி. கிளம்ப போதா? தோ போறேன். டேய், கப்பல் எடுக்க போறாங்கடா. எந்த கப்பலும் தெரியல, இங்க பெரிய ஒரே கப்பல் தான் இருக்குதா? ஆத்தாடி, எவ்வளவு பெரிய கப்பல்! இதுல நான் எங்கன்னு போய் தேடுவேன்? டேய் சிச்சானே, இங்கேரு, நான் போய் அதை தேடி கண்டுபிடிச்சு வரேன். நீ வந்தா வள வளன்னு பேசி என்னையும் டென்ஷன் பண்ணி விட்டுருவேன். இதுல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, இங்க என்னமோ எழுதி வச்சிருக்கேன். இங்க என்ன இது, ஒண்ணுமே புரியலையா சார்? உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு. இந்த கப்பலை எடுத்துட்டு போனாலும் சரி, பாதிலே கண்டுபிடிக்கிறேன் இது என்னான்ட்டு. இதுல எந்த ட்ரக்குன்னு கண்டுபிடிக்கிறது? பேருக்கிற ஏதாவது செய்து வச்சிருப்பாங்களா? ஒரு ஹிண்ட் கூட கொடுக்காம போட்டாயா? முதல்ல எல்லாத்தையும் சுத்தி வர வேண்டியதுதான். இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் இருந்தீங்க, அப்புறம் இந்த பக்கம் சுத்துறோம், அப்புறம் அந்த பக்கம் சுத்துறோம். ஆனா சுத்தி சுத்தி தான் வரேன், ஒரு சந்திலையும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாமே ஒரே கண்டெய்னர் மாதிரி தான் இருக்குது, எதுவுமே டிஃப்ரெண்டா இல்ல. நான் டிஃப்ரெண்டா இருக்குன்னு தான் எதிர்பார்க்கறேன். அதே மாரி டிஃப்ரெண்டா இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க கிட்ட போய் வெறுங்கை வீச வேண்டியது தான். நானும் சுற்றி சுற்றி வரேன், ஒன்றுத்துல இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கண்டே பிடிக்க முடியும். இப்படி இருந்தால் நான் எங்கேருந்து பார்க்கறது? கப்பலில் இருக்கிற பூரா கண்டெய்னரே பார்த்துட்டேன், ஒன்று தெரியும் இல்லை. ஐய், இங்கே தான் இருக்கியாடா நீ? டேய், உன்னதாண்டா அதை ஊர் பூரா தேர்ந்திருந்தேன். வேணமே வேணும். ஓ, பாத்தியா மூஞ்சா? மூஞ்சி போட்டு வச்சிருக்கியா? மூஞ்சி நல்லா வசமா மாட்டீங்கயா? இந்த கரெக்டா ஓடு. இந்த கண்ணு தானே நான் பாத்துச்சு. இந்த கண்ணை பார்த்தா நான் அடிச்சா இன்னொரு கண்ணையும் உடைக்கிறேன்டா. இந்த வாயை வச்சுருந்தானே பேசுறேன். இந்தா உன் வாயில ஒன்று போடுறேன். இப்ப வெடிக்க போற மக்களே, ரெடி, 1 2 3 டபால். கண்டெய்னர் உடச்சிட்டோம், உள்ள வண்டி இருக்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம்ல. வண்டி இல்லைனா வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு தேடி வந்துருக்குறேன். உள்ள வண்டி இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். வண்டி இருக்கு, இதோ வண்டி மாதிரி. ஐயா, என்னங்க வண்டி மாதிரி இல்லை, அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியா. அம்மே, போகிற ஆர்வத்தில் மறந்துட்டேன், வண்டி மாதிரியே தெரியல பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. இது வண்டி தானா? வண்டி தான். என்னடா வண்டி இது? ஓய், 4 சிலிண்டர் வண்டியா இது? 4ஆ? 1 2 3 4 5 6 7 6. ஆ, 6 சிலிண்டர் வண்டி போலுக்குது. அப்போ இன்னும் வேகம் போகும் இது. என்ன வண்டியா இருக்கும் இது? பாக்குறதுக்கு ராக்கி பாய் வண்டி மாதிரி கூட இல்ல. ஆனா நம்ம இங்க இருந்து ஓட்டுறோம் இல்லையா, அப்படியே போக வேண்டியதான். அக்கினி நெஞ்சில் குமரும் எரிமலை அக்கினி கருக்கும் ஆத்திரக்காரா அண்ட குருடி. இந்த வண்டி செம்ம வேகம் போது. ஏய் சிவப்பு சொக்காக்காரா, இறங்கி வாடா, இறங்கி வாடா, இறங்கி வாடா, இந்த வண்டியில போவோம். கெட்டியா புடிச்சுக்கடா, என்ன கீழே கீழே உந்தான், நான் பொறுப்பு இல்ல. நான் வேகம் போது பாருங்களேன். அமைதியா வாடா, இந்த வண்டியை தூயின் போய் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? தண்ணியில விட போறேன். தண்ணியில விட போறியா? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா? உண்மையிலே மென்டல் ஆயிட்டா போலுக்குது. அச்சு அடியில, ஐயோ, பறக்குது மாம்சே, வண்டி தண்ணி மேல பறக்குது. அது தண்ணி மேல பறக்கலடா, தண்ணி மேல போகுது அது. என்கிட்ட மட்டும் ஸ்பைடர் மேனு தனியா, உனக்கு நீ இல்லாதப்ப, அதாவது நீ இருந்த என் காதல மட்டும் வந்து சொன்னாரு, இதுல ஸ்பெஷல் பவர் இருக்குது, இந்த மாதிரி தண்ணியில போக முடியும், பறக்க முடியும்னு சொன்னாரு. அதனாலதான் இது இப்படி போதா? ஓட்டு ஓட்டு, இந்த மாதிரி நான் போத்ததே இல்லையே. அதிசயத்துல அதிசயமாகுதே, இன்னும் வேகம் போதே. பெண்டெல்லாம் போற சூப்பரா. ஏய், இங்க பாரு, ஏட்டாவா காணாம போட்டானுங்க. போ போ மாம்சி, ஏத்து ஏத்து, நம்ம மேல பறந்து போவோம். தண்ணில போனது போதும், மேல ஏத்து, நம்ம பறப்போம். கெட்டியா புடிச்சுக்கோ, கெட்டியா புடிச்சுக்கோ, கெட்டியா புடிச்சுக்கோ. பறக்க போறேன், பறக்க போறேன், பறக்க போறேன், புடிச்சுக்கடா. பறந்து போ, பறந்து போ. காக்கா பறப்பற, கோழி பறப்பற, பாப்பா பறப்பற, கோகி பறப்பற. ஐய், பறக்குதே. இங்க பாரு, குண்டா பறப்பற. குண்டா பறப்பற சொன்னா பறக்கூடாது மாம்சி, அப்புறம் நீ அவுட் ஆயிடுவ. ஐய், கம்முனு உட்கார்ந்து வாடா, இல்ல நிச்சிக்கா ஏதாச்சும் ஒரு பில்டிங் மேல ஏறி குட்டுனாமான்னு வீட்டுக்கு போயிடுவேன். பயம் இருக்கா? ஏன் வர? பயம் இருந்தா வீட்டுல இருந்திருக்கணும். மாம்சே, ரொம்ப ஐட் போது மாம்சே, வலிக்குது வலிக்குது அப்பா. வயிறுல அடி வயிறு பாபா, மேல போகும்போது கூட ஒண்ணு தெரியல மாம்சே, கீழே போகும்போது தான் அடி வயிறுலாம்.
பாத்திரம். என்னடா இதுக்கு இந்த பயம் பயப்படுற அப்படின்னா உனக்கு கலக்குது. மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுங்க. பை.